வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இதுநாள் வரைக்கும் எகிப்திய கல்லறைகள்ல அதிகப்படியா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் பொருட்களோ பொக்கிஷங்களோ இல்லாட்டி இறந்து போன மம்மிக்களோ இல்ல பூனைகள் தான். பூனைகளா புரியலேன்னு நீங்க ஆச்சரியமா கேட்டீங்கன்னா, இதை விட மிகப்பெரிய ஆச்சரியமா சரியா 5000 வருஷம் பழமையான 80,000 பூனைகளோட பதப்படுத்தப்பட்ட உடல்களை எகிப்திய கல்லறைகள்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் இதுநாள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, 80,000 பூனைகளா? இவ்வளவு பூனைகளை எகிப்தியர்கள் மம்மிஃபை பண்ண காரணம் பண்டைய எகிப்தியர்களோட மத நம்பிக்கைகள் தான். எஸ், பழங்கால எகிப்தியர்கள் பூனைகளை தங்களோட பிரதான கடவுள்களா வணங்கினாங்க. தன் வீட்டுல ஒரு நபராவே பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. பூனைகளை சரியா பராமரிக்க தவறின மக்களுக்கு அந்த பீரியட்ல மரண தண்டனையுமே விதிக்கப்பட்டுச்சு. இறந்து போன பூனைகளை மனிதர்கள் போலவே பதப்படுத்தி வைக்கிறத எகிப்தியர்கள் ரொம்பவும் முக்கியமான பிராக்டிஸா ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இதனால தான் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பூனைகளோட மம்மிகள் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. கேட்கும் போதே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மத நம்பிக்கை இப்போ இருக்கிற நவீன ஆராய்ச்சிகளுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு வியப்பா இருக்கு. இதே மாதிரி பழங்கால எகிப்தை பத்தி நமக்கு தெரியாத 7 வியர்டான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவன்த் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இப்பவும் விடை தெரியாத எகிப்திய மர்மங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்தீங்கன்னா டூட்டகாமன் அப்படிங்கிற இந்த ஒரு மம்மியோட சாபத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எஸ், 1922 இந்த டூட்டகாமன் பெயருடைய எகிப்திய ராஜாவோட மம்மிய அகழ்வாராய்ச்சி மூலமா வெளி உலகத்துக்கு கொண்டு வர காரணமா இருந்த எல்லா ஆராய்ச்சியாளர்களும் அடுத்த 6 வருஷத்திலேயே, அதாவது 1922 1928க்குள்ளாகவே இறந்து போறாங்க. இவங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா சீரியஸா இப்படி இறந்து போக காரணம் டூட்டகாமனோட கல்லறை எழுதப்பட்டிருந்த சாபம் தான் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதை உறுதிப்படுத்துற விதமா இந்த அகழ்வாராய்ச்சியில ஈடுபட்டு கடைசியா இறந்து போன மெயின் ஆர்கியாலஜிஸ்ட் ஹார்வர்ட் கார்டரோட கடைசி லெட்டர் அமைஞ்சிருக்கு. அந்த லெட்டர்ல டூட்டகாமனோட கல்லறையை திறந்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு லெட்டரோட கடைசி வரிகள் முடியுது. இதுநாள் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு இறந்து போனவங்களோட மரணங்களும் சரி இந்த சாபமும் சரி ஒரு மர்மமான டாபிக்காவே இருந்துட்டு இருக்கு. இதை பத்தின ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். மேல ஐ பட்டன் டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது இருக்கும். 6th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கிளியோபட்ரா. இந்த பேரை கேட்கும் போதே உங்க மனசுல அந்த எகிப்திய பேரரசியோட அழகும் கவர்ச்சியும் நளினமும் மட்டுமே முதல்ல ஞாபகம் வந்துச்சுன்னா உண்மையாவே நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். எஸ், வரலாற்று சுவடுகளை கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா கிளியோபட்ரா அப்படிங்கிற இந்த எகிப்திய அரசியை பத்தி கிடைச்ச தகவல்கள் எல்லாமே அவங்க இறந்து போய் 100 வருஷங்கள் கழிச்சு மற்றவர்களால எழுதப்பட்டு கிடைக்கப்பட்ட தகவல்கள். கிளியோபட்ரா வாழ்ந்த அதே காலகட்டத்தில இருந்து அவங்கள பத்தி இதுநாள் வரைக்கும் எந்த ஆதாரமுமே கிடைக்கல. இருந்தாலும் ஒரு ஆதாரம் மட்டும் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்குது. அந்த ஆதாரத்துல கிளியோபட்ராவோட முகத்தை பார்த்து ஆராய்ச்சியாளர்கள் பதறி போறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான கிளியோபட்ராவோட முகம் பொறிக்கப்பட்ட காயினை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி போறாங்க. ஆனா இதுக்கும் நிறைய ரிசர்ச்சர்ஸ் நாட்டு ஒரு பெண் ஆளுறதுனால மக்களுக்கு தான் மேல பயம் வரணுங்கிறதுக்காக வேணும்னே அரசு கிளியோபட்ராவே நாணயங்கள்ல இந்த மாதிரி கோபமான முகத்தோட பிரிண்ட் பண்ணி வெளியிட்டுதான் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் கிளியோபட்ரா பேரழகியா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கலங்கிறது தான் உண்மை. 5th ஃபேக்ட் பார்த்தோம்னா, இன்னைய தேதிக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எகிப்தியர்கள் எதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடுகளை பல வருடங்கள் கஷ்டப்பட்டு பல பேரோட உழைப்பை பயன்படுத்தி ஏன் கட்டினாங்க, வெறும் மம்மிக்களை பதப்படுத்தி வைக்கவா? இந்த கேள்விக்கு கடந்த 100 நூற்றாண்டா யாராலையும் பதில கண்டுபிடிக்க முடியல. ஆனா ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச் இந்த கேள்விக்கு பதில கொடுத்துருக்கு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ஆராய்ச்சியாளர்கள் ஒரே கனளவு உடைய 2 ஹாலோ பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கியூப் ஷேப்ல ஒரு பிளாக்கையும் பிரமிட் ஷேப்ல இன்னொரு பிளாக்கையும் எடுத்துக்கிட்டு 2 பிளாக்லையும் 4 படம் அழுகக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வச்சுட்டு போயிடுறாங்க. திரும்பி 10 நாள் கழிச்சு வந்து பார்க்கும்போது 2 பிளாக்ல இருந்த காய்கறிகளையும் பழங்களையும் வெளியே எடுத்து பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கா பிரமிடுக்குள்ள இருந்த உணவுப் பொருட்கள் கியூப்ல இருந்த உணவுப் பொருட்களை விட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. சோ இந்த கான்செப்டை அப்பவே கண்டுபிடிச்ச எகிப்தியர்கள் பதப்படுத்த உடல் அழுகாம இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய மேசிவான பிரமிட்ஸை கட்டுனாங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் பண்றாங்க. 4th ஃபேக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, மம்மி படத்தோட முதல் பாகத்துல த புக் ஆஃப் டெத் மரண புத்தகம்னு ஒரு புக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு சில வரிகளை யாருக்குமே தெரியாம ஹீரோயின் படிக்க பல வருஷமா தூங்கிட்டு இருந்த மம்மி முழிச்சுக்கிட்டு எல்லாரையும் பழிவாங்க ஆரம்பிக்கும். படத்தோட உண்மையான கதையுமே இங்குதான் துவங்குதுன்னே சொல்லலாம். இந்த மரண புத்தகம் கதைக்காக மட்டுமே எழுத்தப்பட்டதுன்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு. உண்மை வாழ்க்கையிலையும் எகிப்தியர்கள் கிட்ட மரண புத்தகம் அப்படிங்கிற ஒரு புக் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கல்வெட்டுகள் வடிவத்துல இருந்த இந்த புத்தகம் ஒரு முழு ஆதாரமா
ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட கிடைச்சிருக்கு. இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காகவும் அவங்களோட மறுவாழ்க்கைக்கும் உதவக்கூடிய 192 ரகசிய புனித மந்திரங்களை எகிப்தியர்கள் இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேல ஒரு போல் ஓட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த டெடிக்கேட்டடான வீடியோவும் நாங்க சீக்கிரமே கொடுக்க ட்ரை பண்றோம். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தோம்னா ஹைரோகிள்ஸ், பழங்கால எகிப்திய ஓவிய எழுத்துமுறை. இதுல என்னடா அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயங்களை கவனமா கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் உலகத்தையே ரொம்பவும் கடினமான எழுத்து முறையை எகிப்தியர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு. பழங்கால எகிப்திய எழுத்துக்கள்ல கிட்டத்தட்ட 2000 மேல தனித்துவம் வாய்ந்த எழுத்துகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் 3 வகைகளா எகிப்தியர்கள் பிரிச்சிருக்காங்க. முதல் வகை ஃபினடிக். ஃபினடிக் அப்படிங்கிறது எழுத்துக்களுக்கு ஒரு பிரத்யேக சவுண்ட் கொடுத்து படிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல இந்த மாதிரி 3 கோடுகள் இணைஞ்ச வார்த்தையை நாம பானு படிக்கிறோம்ல அந்த மாதிரி. ரெண்டாவது பார்த்தோம்னா இடியோகிராம்ஸ். இடியோகிராம்ஸ் அப்படிங்கிறது அந்த எழுத்தோட வடிவத்தை பார்த்து அது என்ன பொருள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓவிய எழுத்த சூரியன் எகிப்தியர்கள் படித்தாங்க. கடைசியாக டிட்டர்மினேட்டிவ். டிட்டர்மினேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கடைசியாக வர ஓவிய எழுத்து. ஸோ இஜிப்தியன் லாங்குவேஜில் ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும்னா மொத்த 2000 ஆல்பபெட்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை இப்போ நான் சொன்ன இந்த 3 ஃபினட்டிக், இடியோகிராம் அண்ட் டிட்டர்மினேட்டிவ் மெத்தட்ஸை கம்பைன் பண்ணி எழுதினா மட்டும்தான் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி எகிப்தியர்கள் எழுதின மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸையாச்சும் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். உண்மையிலேயே எகிப்தியன் ஹைரோகிளிப்ஸ் டஃபஸ்ட் ஏன்ஷியன் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லியே ஆகணும். செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தோம்னா ஈஜிப்டில் நைல் நதி படுகையை ஒட்டி ஒரு டெம்பிள் இருக்கு. இந்த டெம்பிளோட பேரு அபு சிம்பிள். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு 2 மட்டும்தான் இந்த அதிசய கோவிலுக்குள்ள சூரிய வெளிச்சமே உள்ள போகும். அதுவும் February 22 அண்ட் October 22. இந்த பர்டிகுலர் டேஸ்ல மட்டுமே உள்ள போகக்கூடிய சூரிய ஒளி கோயிலுக்குள்ள இருக்கிற எல்லா சேம்பர்ஸையும் தாண்டி டிராவல் பண்ணி உள்ள இருக்கிற 3 கடவுள் சிலைகளை மட்டுமே ஜொலிக்க செய்து. இதுல இதை விட மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா உள்ள போற சூரிய ஒளி இந்த ஒரு சிலையில மட்டும் படுறது கிடையாது. எஸ், 100 வருஷங்களா இந்த சிலை மேல சூரிய ஒளி பட்டதே கிடையாது. அதுக்கு காரணம் இந்த 4வது கடவுள் சிலை எகிப்தோட டார்க் காட், அதாவது பாதாள கடவுள்னு நிறைய பேரால் நம்பப்படுது. இதுக்கும் மேல 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலோட மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் எகிப்திய அரசு வேற லொகேஷனுக்கு மாத்தி வச்சுட்டாங்க. அப்பவும் பழைய மாதிரியே வருஷத்துக்கு 2 மட்டும் இந்த கோவிலுக்குள்ள சூரிய வெளிச்சம் போறதும் அந்த ஒரு சிலையை தவிர்த்து மற்ற சிலைகள் மேல மட்டும் சூரிய ஒளி படுறதும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த டாபிக்கை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தால் ஐ பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்காக அது இருக்கும். கடைசி அண்ட் ஃபைனல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பிங்ஸ்னு சொல்லப்படுற இந்த சிங்க உடல் மனித தலை சிலையை கண்டிப்பாக எகிப்தியன் ரிலேட்டட் வீடியோஸில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அதோட காது கடியில் இருக்கிற ரகசிய வழியை நீங்கள் என்னைக்காச்சும் பார்த்ததுண்டா? அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்ட சிலையில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் இந்த சிலை கடியில் 2 வெற்றிடம் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வெற்றிடத்துக்கு போகிற வழியை திறக்கிறதுக்கான மெக்கானிசம் சிலையோட காது கடியில் தான் இருக்குன்னு நிறைய பேர் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலை கடியில் 5000 வருடங்கள் பழமையான மிகப்பெரிய தொலைஞ்சு போன நூலகம் ஒன்று இருக்குன்னு கான்ஸ்பிரன்சியை நம்புற நிறைய பேர் இன்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அடுத்த கட்ட நிறைய ஆராய்ச்சிகள்லையும் சரி இந்த சிலை காடியில ரகசிய வழிகள் இருக்குன்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் யாராலையும் அந்த சீக்ரெட் பேசேஜை போய் சேர்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கவே முடியல. இன்னைய தேதிக்கும் இந்த ஸ்பிங் சிலையை சம்பந்தப்பட்ட மர்மங்கள் அவிழ்க்க முடியாம தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபைனலி ஓப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ல தெரிவிங்க. கூடவே நம்ம தமிழ் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.